ஹே கைஸ், இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 26 அண்ட் வண்டி வந்து நம்ம இன்றைக்கி எடுத்தோம் 20ஆம் தேதி எடுத்தோம். ஆமாம், நம்பர் பிளேட் வந்து இப்போ தான் வந்ததுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க, நேற்று கால் பண்ணாங்க, நாளைக்கு வந்து இந்த டைம் வந்து மாட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். நம்பர் வந்து அன்றைக்கே வந்துருச்சு, பட் ஆனால் பிளேட் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி 26. ஆமாம், 6 நாள் ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த ஃப்ரேம் வச்சுருக்க மாட்டாங்க போல். ஸோ நம்ம தான் வந்து அதை வாங்கிட்டு போனோம். இங்கே போகிற வழியிலே தான் நான் வாங்கும் போது வந்து 100 ரூபா இருந்தது. நான் வந்து தப்புட்டேங்க, ஃபஸ்ட்டே வந்து பிளேட்டு போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரேம் போட்டேன். அதை வந்து நீங்கள் வாங்கும் போதே வந்து ஃப்ரேமோடு சேர்த்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க பஞ்ச் பண்ணுறாங்க, அதை வந்து கழட்டவும் முடியாது. அதை வச்சு ஆஷா பிளேட் வச்சு அறுக்கணும், அது வந்து தேவையில்லாத ஸ்க்ராட்ச் ஆகும். நான் அப்படி தான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து முன்னாடியே வாங்கிட்டு போய் ஆகணும். அவங்கக்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னதுக்கு அது வந்து நாங்கள் பண்ண முடியாது, நான் பிளேட் வேணால் கொடுத்துட்றேன் நீங்கள் மாட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா பஞ்ச் பண்ணால் மட்டும்தான் லூஸ் ஆகாமல் ஸ்டெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற போல்டு அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, அது வந்து அப்போ வேணால் லூஸ் ஆகும், கீழே விழுந்துடும். அதனால் நான் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வைக்கிறேன், நீங்கள் பஞ்ச் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ போயிட்டு நீ நம்பர் பிளேட் போடுறது மட்டும்தான் வேலை, பிகாஸ் நம்ம டெய்லி கண்டென்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னா எல்லா வீடியோவும் போட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இங்கே தான் ஆப்போசிட்டில் கடை. ஸோ நான் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்பர் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வாங்கும்போது 100 ரூபா இருந்தது, இந்த வாட்டி வந்து 130 ரூபா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏதாச்சும் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ரைடு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பட் ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரில. பட் ஆனால் அந்த சைடு மட்டும் போகக்கூடாது, அந்த காஞ்சிபுரம் வேலூர் அந்த ரோடு மட்டும் போகக்கூடாது. எப்போ அந்த சைடு போயிட்டு போயிட்டு வெறுத்துச்சு கைஸ் எனக்கு. அதுவும் இங்கேருந்து அந்த ராணிப்பேட்டை வரைக்கும் ரோடு சரியான மோசமாக இருக்கும், அதுக்கப்புறமா செம்மையாக இருக்கும். ஸோ அந்த சைடு இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் யோசிக்கணும். தடா ஃபால்ஸ் வந்து நம்ம போயாச்சு 2 வாட்டி. ஸோ வேறு ஏதாச்சும் நாகலாபுரம் ஃபால்ஸ், ஆரே ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து போனால் போவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் பிளேஸ் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் அதுக்குள்ளே. ரொம்ப தூரமாக போட்டாலும் நம்ம ஜூலை மாதம் போகிற பெரிய பிளானுக்கு வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்கு காசும் வந்து சேர்க்கணும், அதுக்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். எப்படியும் நெக்ஸ்ட் மந்த்து 1st ரெவன்யூ பார்ப்போம். எப்பா என்ன வெயில், அப்படியே வந்து இந்த ரைட் சைடில் லூஸாக இருக்குன்னு சொன்னால. ஸோ இது அதுவும் வந்து அப்படியே டைட் பண்ணிட்டு வந்துருப்போம். சரி ஓகே, நான் போயிட்டு ஷோரூம்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஷோரூமில் வந்து போட முடியாதுன்றாங்க, ஏன்னா அந்த பஞ்ச் பண்ணுறது வந்து குட்டியாக இருக்குமோ. ஸோ ஃப்ரேம் போடும்போது வந்து பின்னாடி சைடு வரைக்கும் வராது, அதனால் நீங்கள் ஃப்ரேம் மட்டும் போட்டு போல்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. நான் அது லூஸ் ஆகிடும்ண்ணே, அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற 2 பேரும் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன், லூஸ்லாம் அது நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் பஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளே வந்து போல்டு வாங்கி போட்டு பார்ப்போம். நம்ம ஒரு 1 வீக் ஓட்டினா நம்மளுக்கே தெரிஞ்சிடும்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வைப்ரேஷன் இருக்கா இல்லை லூஸ் ஆகாதா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரேம் இல்லாமல் தனியாக தான் பஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த பிளேட்டில் வந்து ஹோல்ஸ் மட்டும் போட்டு நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். இவங்ககிட்டே கேட்டால் ஏதோ அத்தரை சரி நாங்கள் பண்ணித்தர மாட்டோம் அப்படி இப்படின்றாங்க. நான் போயிட்டு அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி போல்டு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா சரியான வீட்டு ஒன்றுமே முடியல, ஷோரூமில் வந்து பண்ண முடியாது சொல்லிட்டாங்க, அதனால் வந்து போல்டு மட்டும் நான் வாங்கி வந்துட்டேன். இப்போதைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரேம் மட்டும் மாட்டியிருக்கேன்,
ஸோ இந்த இடம் இடிக்குமான்னு சொல்லிட்டு தெரியல, இங்கே போல்டு வந்து பெருசாக இருக்குல்ல, அதனால் ஃப்ரேம் வைக்கும் போது இடிக்குமான்னு தெரியல. பார்ப்போம், இப்போதைக்கு வந்து இங்கே மாட்டியிருக்கேன், அடுத்து வந்து பேக்கில் மாட்டணும். மாட்டி பார்த்துட்டு நான் வந்து ஃபைனலாக காட்டுறேன், அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போதைக்கு நான் மாட்டிக்கிட்டு அப்புறம் காட்டுறேன். கைஸ், இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் மாட்டியிருக்கேன், பட் ஆனால் வந்து சைட்லலாம் கேப் இருக்க மாதிரி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கேப் இருக்க மாதிரி இருக்குது. என்ன தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும், இது கண்டுச்சுன்னா நம்பர் பிளேட் வந்து தன கீழே வந்துடும். ஸோ சைடில் ஒன்று பேக் பண்ணோம், அப்படி வேலைக்கு ஆகலைனா பஞ்ச் தான் பண்ணி ஆகணும். இருங்க, நான் வந்து பேக்லேயே மாட்டிட்டு காமிக்கிறேன். கைஸ், ஃபைனலி வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. பேக்கில் கூட பரவாயில்ல, சுற்றி வந்து எல்லா இடமும் பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, லைட்டாக ஃபேக்குக்கு ஏதாச்சும் ஒட்டி ஆகணும். பார்ப்போம், இது ஒரு வாரம் ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பஞ்ச் பண்ணுறதுனா பஞ்ச் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து கேரேஜ், இந்த வரைக்கும் நம்ம பையன் ஃபுல்லாக வந்து தொடச்சி பக்கம் விட்டுருக்கோம். ஸோ கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஷோரூமில் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கட்டில் சொன்னாங்க, அங்கே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கேட்டால் அங்கேயும் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போல்டு வாங்கி வந்து நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எந்தளவு வந்து தாங்கும்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். நான் வந்து இன்கேஸ் ஏதாச்சும் மாத்திராமல் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படியும் ஃபோட்டோஷூட் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சண்டே போனால் அப்போ ரெண்டு வண்டி வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் அந்த வீடியோ வரும், அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறோமோ அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.